ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை தீவிரம். ஊராட்சி ஒன்றிய அளவில் பறக்கும் படை அமைக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. சென்னையில் இரண்டு சிறுவர்கள் குளிர்பானம் குடித்து ரத்தவாந்தி எடுத்த விவகாரம். கடைகளில் விற்கப்படும் தரமற்ற குளிர்பானங்களை பறிமுதல் செய்யும் அதிகாரிகள். செப்டம்பர் 27 தேதி டெல்லியில் காவிரி ஆணைய கூட்டம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். ஆப்கானிலிருந்து கடத்தி வரப்பட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் குஜராத்தில் பறிமுதல். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னையில் வசித்த ஆந்திர தம்பதி கைது. நீட் விலக்கு மசோதாவிற்கு புதிய ஆளுநர் விரைவில் ஒப்புதல் வழங்குவார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை. நீட் தேர்வை விரட்டும் வரை போராட்டம் தொடரும். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் வேலூர் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. பறிமுதல் செய்யப்பட்ட 20 லட்சம் ரூபாய் ரொக்கமும் ஒப்படைக்கப்பட்டது. நியாய விலை கடைகளில் மக்களை அலைக்கழித்தால் கடும் நடவடிக்கை. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மேலும் 2 பேருக்கு சம்மன். கேரளாவைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் மனோஜ் சாமி நாளை ஆஜராக உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.